ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் ஜூன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்கான ஹிந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் அண்ட் ஒகாப்லரிஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வேர்ட்ஸுக்கு மீனிங் பார்த்துட்டு கடைசி அனாலிசிஸ் பார்க்கலாம் டுடேஸ் எடிட்டர் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என் நெசசரி ரிவர்சன் ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்பேட் ஸ்பேட் இஸ் இன் நோன் சிறு சச்சரவு நிறுத்தம் குட்டி குட்டி சண்டைகள் குவாரல் ஸ்கஃபில் டசில் ஃபைட் கிளாஷ் கிருமிஷ் இதெல்லாமே சின்னாணி சி வாஸ் ஹேவிங் எ ஸ்பேட் வித் ஹர் பிரதர் அபவுட் ஹூ ஷூட் டூ த வாஷிங் அப் அந்த பொண்ணு வந்து அவங்க அண்ணா கூட சண்டை போடுறாங்க எதுக்காக அப்படின்னா யார் வந்து இந்த துணிகளெல்லாம் வந்து செலவு பண்ணுறது வாஷ் பண்ணுறதுங்கிறதுல அது ஒரு சண்டை நெக்ஸ்ட் கேப் கேப் கேபேசிய வெர்பு வரம்பு எல்லைன்னு அர்த்தம் டூ செட் பவுண்ட்ஸ் ஆராயான அப்பர் லிமிட் ஃபார் ஏதாவது ஒன்றுக்கு அப்பர் லிமிட் செட் பண்ணுறது பவுண்ட்ரி செட் பண்ணுறது அது வேல்யூக்காக இருக்கலாம் மணிக்காக இருக்கலாம் எதுக்கோ ஒன்றுக்கு லிமிட் செட் பண்ணுறது வந்து கேப் த செனேட்டர் வில் ப்ரப்போஸ் ஏ பில் டு கேப் ப்ரைசஸ் ஃபார் ஹோம் ஹீட்டிங் ஆயில் அந்த ஆயிலுக்கான அப்பர் லிமிட் இதுக்கு மேலே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ட்ருகுலன்ட் ஸ்ட்ரூக்லென்ட் இஸ் ஏ அப்ஜெக்டிவ் பயங்கரமான கொடூரமான அப்படின்னு அர்த்தம் ஈகர் ஆர் குயிக் டு ஆர்கியூ ஆர் ஃபைட்டு ஃபைட் பண்ணுறக்கு ஒரு எப்போ எப்போ காத்துட்ருக்குறாங்க அக்ரெஸிவ்லி டெஃபியன்ட் ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆர்குமெண்டேட்டிவ் கம்பேட்டிவ் அக்ரஸிவ் கன்ஃப்ரெண்டேஷ்னல் இதெல்லாமே சினானிம்ஸ் எக்ஸாம்பிள் த ட்ருக்கலண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் ஃபார்மர்ஸ் டு சீப்பர் இம்போர்ட்ஸ் மலிவான இம்போர்ட்ஸுக்காக ஃபார்மர்ஸோட அந்த பயங்கரமான கொடூரமான அந்த ஆட்டிடியூட வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பர்வியூ பர்வியூ இஸ் இன் நோன் நோக்கம்னு அர்த்தம் இல்லாட்டி அதிகார வரம்பு இது சொல்லலாம் த ரேஞ்ச் ஆஃப் லிமிட் ஆஃப் அத்தாரிட்டி அத்தாரிட்டியோட அந்த அதிகார வரம்பு எல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் இன்டென்ஷன் நோக்கம் இது எல்லாமே சில சொல்லலாம் எக்ஸாம்பிள் சத்ய கேஸ் மைட் பி வின் த பர்வியூ ஆஃப் த லெஜிஸ்லேஷன் இந்த மாதிரி கேஸு தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க பர்வியூ ஆஃப் லெஜிஸ்லேஷன் நோக்கம் அல்லது கவலை கூட சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஃப்ரேஸ் டேக் த போடியம் போடியம்னாலே ஒரு ஸ்டேஜில் யாராவது ஒருத்தர் வந்து கூட்டத்துக்கு முன்னாடி பேசுறதுக்காக ஒரு பெட்டி மாதிரி வச்சுருப்பாங்க அது பேர் தான் போடியம் டேக் த போடியம்னா அந்த போடியம் முன்னாடி நின்று பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஸ்வீக் டு என் ஆடியன்ஸ் மக்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு பேர் தான் டேக் த போடியம் த கவர்னர் வில் டேக் த போடிய டிஸ்கஸ் எஜுகேஷன் கவர்னர் வந்து ஆடியன்ஸ் கிட்டே எஜுகேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸ் டு ரீசன் இது வந்து ஃப்ரேஸு டு பி லாஜிக்கல் ஆர் ரீசனபிள் கன்க்ளூஷன் ஆர் டிடெக்ஷன் ஏதாவது ஒன்று லாஜிக்கலாக ரீசன் ரீசனபிளாக இருக்கிற ஒரு கன்க்ளூஷன் இன்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி நடந்தால் இது ஒருத்து ட்ரூ நம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறதான் வந்து ரீசனபிள் அதுக்கு தான் வந்து ஸ்டாண்ட்ஸ் டு ரீசன் சொல்கிறாங்க கிவன் த பேஸ் have been keeping கீப்பிங் so far இட் ஸ்டாண்ட்ஸ் டு ஃபினிஷ் இன் about த்ரீ மந்த்ஸ் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க இதே வேகத்தில் இந்த வேலை போச்சு அப்படின்னா இது மூணு மந்த்ஸில் முடியும் அப்போ இது கரெக்டான ஒரு கெஸ்டிங் ரீசனபுளான கன்க்ளூஷன் அதெல்லாம் சொல்லலாம் நெக்ஸ்ட் ஃபோர் சீயபிள் இது வந்து அப்ஜெக்டிவ் ஊகிக்க ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ண முடிகிற அளவுக்கு தான் வந்து ஃபோர் சீயபிள் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் ஏபிள் டு பி ஃபோர் சீன் ஆர் ப்ரிடிக்டட் எக்ஸாம்பிள் ஃபோர் சேபிள் ப்ராப்ளம்ஸ் எதிர்வரும் ப்ராப்ளத்தை முன்னாடியே யூகிச்சு கணிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து விசினிட்டி விசினிட்டி இஸ் என் நவுன் பக்கத்தில் அருகாமையில் அருகில் இதெல்லாம் சொல்லலாம் சரௌண்டிங் ஏரியா நம்மளை சுற்றி கிட்டத்தால் இருக்கிற ஏரியா நெய்பர்ஹுட் ப்ராக்சிமிட்டி இதெல்லாம் சொல்லலாம் எக்ஸாம்பிள் தேர் ஆர் நோ ஹோட்டல்ஸ் இன் த விசினிட்டி ஆஃப் த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் எந்த ஒரு ஹோட்டலும் இல்லை நெக்ஸ்ட் திஸ் டைம் ஃபார் மேல்கான வேர்ட்ஸ் ரஃபிள் ரஃபில்டு இஸ் ஏ அப்ஜெக்டிவ் சிதைந்தான் அர்த்தம் அஃபெக்டட் பை அ லாஸ் ஆஃப் காம்னஸ் ஆர் கம்போசர் காம்னஸ் அமைதி எல்லாத்தையும் இழந்து உருக்குலைந்து போகிறது சிதைந்து போகிறது எக்ஸாம்பிள் ரஃபில்டு ரோஸ் பெட்டல்ஸ் ரோஜா இதில் போட்டு கசக்கணும் அப்படின்னா அது வந்து சிதைஞ்சு போயிடும் கண்ணி போன மாதிரி ஆகிடும் அது மா வேஸ்ட்டாக போயிடும் நெக்ஸ்ட் வேர்டு வந்து டேண்டம் டேண்டம் இஸ் இன் நவுன் டேண்டம் வந்து நவுனாக அட்வர்பாக அட் எல்லாமே யூஸ் பண்ணலாம் என் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டூ ஆர் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பர்சன் ஒன் பிகண்ட் அதர் நிறையா ஒன்று பின்னாடி ஒன்று ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் வர்ற மாதிரி அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற அந்த இதுக்கு பேர் தான் டேண்டம் ஒன்றென்ட் பின் ஒன்றாக அப்படின்னு அர்த்தம் த டூ சிஸ்டம் ஆர் டிசைனட் டூ ஒர்க் இன் டேண்டம் இந்த ரெண்டு சிஸ்டமும் ஒன்று ஒர்க் ஆச்சு அப்படின்னா அப்படியே இன்னொன்று ஒர்க் ஆகும் இன்னொன்று ஒர்க்காச்சுன்னா இன்னொன்று ஒர்க் அந்த மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு டார்மெண்ட் டார்மெண்ட் இஸ் ஏ அப்ஜெக்டிவ் செயலற்றன்னு அர்த்தம் டீப் ஸ்லீப்பில் இருக்காங்கன்னு சொல்லலாம் அப்போ அவங்க செயல் இல்லாமல் செயலற்று இருப்பாங்க டெம்ப்ரரிலி இன்ஆக்டிவ் ஆர் இன் ஆப்ரேட்டிவ் டெம்ப்ரரியாக செயல்படாமல் இருக்கிறது இல்லை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது டார்மெண்ட் பட்டர்ஃப்ளைஸ் பட்டர்ஃப்ளைஸ் வந்து சிலது ஒரு இடத்துல உட்காந்து அப்படின்னா அப்படியே உட்காந்துட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து செயலடுறதுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு கேன்வாஸ் இது வந்து வெறுபு பிரச்சாரம்னு அர்த்தம் எலெக்ஷனுக்கெல்லாம் கேன்வாஸ் பண்ண எம்எல்ஏஸ் வருவாங்க எம்பிஸ் வருவாங்க அதெல்லாம் வந்து கேன்வாஸ் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லலாம் ப்ரப்போஸ் அண்ட் ஐடியா ஆர் பிளான் ஃபார் டிஸ்கஷன் பிரச்சாரத்தில் நான் இது பண்ணால் ஆட்சிக்கு வந்தால் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் கேன் வாஷிங் மக்களை ஏமாத்துறது பேசி பேசி அவங்கள அந்த அவங்களுக்காக ஓட் பண்ண வைக்கிறது இல்லை ஒரு ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு க இந்த ஸ்கூலில் சேர்த்துனா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு அது சின்ன குழந்தைங்களோட பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து கேன் வாஷிங் நெக்ஸ்ட் ரிகார்டு ரிகார்டு இஸ் என் நவுனு கருது அப்படி என்ன நோக்கம் அதெல்லாம் சொல்லலாம் அட்டென்ஷன் டு ஆர் கன்சர்ன் ஃபார் சம்திங் அதை நினைவில் வை அப்படின்னு கூட சொல்லலாம் கிவ் ஹர் மை ரிகார்ட்ஸ் அவங்களுக்கு என்னோட கவலையாக வருத்தத்தை தெரிவிக்கிறது அதை சொல்லலாம் நெக்ஸ்ட்டு புல் அவுட் புல் அவுட் இஸ் ஏ ஃப்ரேசல் பர்பு வித்ரா ஃப்ரம் ஏன் அண்டர்டேக்கிங் ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வர்றது புல் அவுட் வெளியே வர்றது எ புல் அவுட் ஆஃப் ட்ரூப்ஸ் ஃப்ரம் த ரீஜியன் ஹேஸ் பிகன் ஒரு குறிப்பிட்ட ரீஜியன்லேருந்து ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து வெளியேறிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க வெளியேறிவிட்டது அப்படியே செட்யூலில் அனலிசிஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் டாபிக் வந்து ஏ நெசசரி ரிவர்சன் இதில் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேக்சின் நம்ம கொடுத்துட்ருக்கிற அந்த பாலிசியை வந்து சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி நம்ம மக்களுக்கு பாலிசி டிஸ்ட்ரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க ஸ்டேட்ஸு அவங்களே தானே ஓன எயிட்டீன் டு ஃபார்ட்டி ஃபோர் அந்த ஏஜ் குரூப் பாப்புலேஷனுக்கு ரெண்டு வாரத்துக்குள்ளே அவங்களாம் வேக்சின் ப்ரொக்யூர்மெண்ட்டு கொள்முதல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ ஸ்டேட்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வேக்சின்ஸ் வந்து அவங்களே தானாக ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம் சென்டர் வந்து ஐம்பது பர்சன்ட் கொடுத்துருவாங்க இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க இர்ரேஷனல் அண்ட் ஆர்பிட்டரின்னு சொல்லியிருக்காங்க ஜூன் டுவெண்ட்டி ஒன்னிலேருந்து சென்ட்ரு வந்து எழுவத்தஞ்சு பர்சன்ட் வேக்சினை அவங்களே கொள்முதல் பண்ணிருவாங்க ஸ்டேட்ஸ் வந்து அதுக்கு பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சென்டர்ஸில் வேக்சின் போட்டுக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து வேக்சின்ஸ் வந்து ஃப்ரீயாக போடணும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் வேக்சின்ஸ் வந்து தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போடலாம்னு சொல்லி அலர்ட் பண்ணியிருக்காங்க அது அப்படியே கண்டினியூ ஆகும் அந்த ப்ரைஸ் லிமிட் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இது வந்து மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க இந்த சப்ளை வேக்சின் ப்ரைஸ் எல்லாத்தையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மானிட்டர் பண்ணுது பாரத் பயோடெக் அண்ட் செருமி இன்ஸ்டியூட் வாங்குகிற அந்த இதையும் வந்து கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க செரிம் இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப தீவிரமாக செகண்ட் வேவ் ஒன்று இருக்கிற இந்த சமயத்தில் வந்து இடையில வேக்சின்ஸ் வந்து பற்றாக்குறையாகுதுங்கிறாங்க நிறைய பேர் வந்து ஹெசிடன்சி தயக்கமாக இருக்காங்க வேக்சின் போடுறதுக்கு போடலாமா வேணாமா அப்படின்னு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவைலபிளி அந்த பர்சனல் அந்த ஒர்க் அங்கே வேக்சின் போடுறதுக்கு ஒர்க் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துமே கொஞ்சம் பற்றாக்கு பற்றாக்குறையாக இருக்குங்கிறாங்க சென்ட்ரு வந்து இன்எஃபிஷியன்ட்லி நிறைய ஸ்டாக் இருக்கும்போது டிமாண்டிங் அதிகமாக இன்னுமே வந்து ஸ்டேட்ஸ் வந்து வேக்சின்ஸ் வேணும் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து வேக்சின் போட்டாங்க செகண்ட் டோஸ் வரைக்கும் பாரத் பயோடெக்கும் செரும் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவும் போல்டு மூவ் ஒன்று வைக்கிறாங்க என்ன அப்படின்னா மூவாய் முப்பது க்ரோர் முப்பது கோடி டோஸஸ் வந்து அன்டெஸ்டட் வேக்சின் வந்து ஹைதராபாத் பேஸ்டு பயாலஜிக்கல் ஈ அதை வந்து யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க தேர்ட் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை வேக்சின் வந்து நல்லபடியாக எல்லாருக்கும் போட்டுட்ருக்கோம் மோடி அவர்கள் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ஸை வந்து பிளேம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்த டாபிக் வந்து திஸ் டைம் ஃபார் மே யுனைடெட் நேஷன்ஸோட ஜென்ரல் அசம்பிளியில் செவன்டி சிக்ஸ்த்து செஷனில் மால்தீவ்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லா சஹித் அப்படிங்கிறவர் வந்து எலெக்ட் ஆகிருப்பாரு செப்டம்பர்லேருந்து அவர் ஆட்சியில் இருப்பார் இதுதான் வந்து மாலத்தீவில் இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து அந்த பொசிஷனுக்கு போகிறது எவ்வளோ நூற்றி நாற்பத்தி மூணில் எவ்வளோ சீட்ஸ் வாங்கியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க இன்னொரு வின்னும் பண்ணியிருப்பாங்க சீட்ஸ் அப்படின்னு ஸ்மால் இன்லேண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸில் அவங்க தான் இருப்பாங்க மிஸ்டர் சஹித் அப்படிங்கிறவர் வந்து அவரோட ஆப்பனெண்ட் டீம் ஆப்கானிஸ்தான் மிஸ் ஃபாரின் மினிஸ்டர் வந்து வின் பண்ணியிருப்பாங்க இந்தியா வந்து கேன்வாஸில் மெல்தீவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதோட ஃபாரின் செக்ரட்டரி ஹர்சிங் ஹர்ஸ்வர்தன் சிங்லா அப்படிங்கிறவர் வந்து நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்க நியூ டெல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆப்கான் கவர்மெண்ட்டோட ஹார்ட் ஃபீலிங்ஸ் கடினமான அந்த ஃபீலிங்ஸை வந்து அவங்க உறுதிப்படுத்திக்கிறாங்க ஆஃப்கானுக்கு ஆப்போனன்ட் கிடையாது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் நாங்கள் வந்து ஆசைப்பட்டோம் அப்படிங்கிறாங்க ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் வந்து ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்குமே அவங்களோட யார் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்க போகிறாங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணலை அது ஏன் பண்ணலை அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டினாக இருக்குது இந்த ப்ராசஸில் இந்தியா கூட அவங்க வந்து கன்சல்ட் பண்ணவே இல்லை இப்போ என்ன இஷ்யூஸ் இருக்குது கொரோனா வைரஸோட பேண்டமிக் அண்டு வேக்சின் ஆக்சஸ் பற்றின நியூஸ் தான் போயிட்டுருக்குது அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவரோட டென்யூரை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவோங்கிறாங்க மேல் தீவியன் இப்போ புது செலக்ட் ஆனங்களேன் சஹித் அப்படிங்கிறவங்க அவங்களோட வந்து சீஃப் எய்டாக வந்து யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் டிப்ளமோட்டில் ஒருத்தவங்கள சூஸ் பண்ணுறாங்க சஹித் அப்படிங்கிறவங்களோட டென்யூர் அவங்க ஆட்சியில் இருக்கப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியாவோட எழுவத்தஞ்சாவது இண்டிபெண்டன்ஸ் அனிவர்சரிக்கு இந்தியாவை பற்றி யுனைடட் நேஷனில் சோகேஷ் பண்ணுவார் மோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே இந்தியாவுக்கு ஒரு யூஎன்எஸ்சி அண்ட் மேல்தீவம் பிரசிட் ஆகும் மூலிமா ஒரு நல்ல ஒர்க்கு கிடைக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க டுடேஸ் ரீகாலிங் வார்ஸ் ஹியூஜ்லி ஹியூஜ்னா வெரி எக்ஸ்டெண்ட் கிரேட் எக்ஸ்டெண்ட் மிகப்பெரியான அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து டெஸ்பரேட்லி டெஸ்பிரேஷனா சீரியஸ் சிவியர்லி தீவிரமான அர்த்தம் பேட்லிங்னா ஃபைட் டெசில் இதெல்லாம் சொல்லலாம் சண்டைன்னு அர்த்தம் சால்யூட்டரினா பெனிஃபிட்ஸ் வேல்யூபிள் பெனிஃபிஷியல் இதெல்லாம் சொல்லலாம் ப்ரக்யூர்மெண்ட்னால் கொள்முதல் ஆஃப் பர்ச்சேசிங் ஆர் ப்ரக்யூரிங் சம்திங் எதையாவது ஒரு பொருளை வாங்கி சப்ளை பண்ணுறது இந்த மாதிரி இருக்க வீடியோ பிடிச்சிருக்கா இல்லை முன்னாடி இருக்க வீடியோ பிடிச்சிருக்கா எதை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும்னா டெலகிராம் குரூப்பில் இருக்கும் டெலகிராம் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மறக்காமல் டெய்லி வீடியோ பார்க்கணும்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ டாட்டா பேசியூ